Katave, the Malay Langal Koduta, Pudu, Satvaturkaga, and Andri Salatogram. Devarte, Anupini Ringle, Gunamaka, Ari Villan Engle, Tapovikrava, Namalilum Devarte, Engel Matile, Valamayodu, Madiharatodum, Kadandura Pograbadi in Alanti. To the Galeumakus Salatogram, Ace of a Namatal Jebekirum Pidave. Amen. Every recurred in the Rubaturkneragan, the Vedagamate Turpicolam, Yedatavalara, the Vasikalam, every recurred in the Rubam, Padinora, the Dikara Turkneragan, the Vedagamate Turpicolangal. Book of Hebrews, chapter 11, verse 23. Every recurred in the Rubam, Padinora, Madikaram, Yeravati Mundra, Masanate, were Tamilis at my Vasing, Sikrama Vasingam. By faith, Moses, when he was born, was hid 3 months of his parents because they saw he was a proper child and they were not afraid of the king's commandment. Yarkme Tamil Tariyada, Rumba the same Marke. Mose Piranda Burda, Unde Thai Tagapan Mar, Avane Arahulla Pillay in Rukandu Visuvasatule Raja Vinode Kataleki Bipadamal. அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள் விசுவாசத்தினாலே அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தைரியத்தையும் பலத்தையும் ஜெயத்தையும் பிறப்பிக்கிறது என்பதை இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாய் நாம் பார்க்கலாம் மோசேயினுடைய கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு நடந்த ஒரு சம்பவம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தைக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நீ அமிழ்ந்து போவதில்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் You will not be drowned You will not be overwhelmed நீ அமிழ்ந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மோசே அமிழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவனை காத்தது போல உங்களையும் தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் காக்க வல்லவராய் இருக்கிறார் ஒருவேளை இங்கே நீ அமிழ்ந்து போவதில்லை என்று எழுதப்படாமல் இருக்கலாம் ஆனால் நாம் தொடர்ந்து இந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும் பொழுது எப்படி கர்த்தர் மோசேயை தேவன் காத்தார் என்பதை நாம் இந்த சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசத்தினாலே அவன் தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள் இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பார்த்து நம்முடைய இருதயத்திலே கொடுத்திருக்கிற விசுவாசத்தை தேவன் தட்டி எழுப்ப விரும்புகிறார் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று யோவானின் புஸ்தகத்திலே 5 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் Faith is the victory that overcomes the world என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஜெபமே ஜெயம் என்று சொல்லி கிறிஸ்தவர்களால் சொல்லப்பட்டதை நாம் அதிக தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஜெபமே ஜெயம் என்பது வேதாகமத்திலே இல்லை அது ஒரு வேத வசனமும் கிடையாது பரவாயில்ல அது அதுக்காக நான் தப்புன்னு சொல்லலை அது தவறுன்னு சொல்லலை விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெயத்தை தேவன் தருகிறார் இல்லைன்னு சொல்லலாம் ஜெபமே ஜெயம் என்பது வசனம் என்று சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உபதேசிக்கிறது மனுஷன் நமக்கு என்ன போதிக்கிறான் என்பது முக்கியமல்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன போதிக்கிறது என்பதுதான் முக்கியம் கிறிஸ்தவ சமயம் என்ன சொல்லி கொடுக்கிறது என்பது முக்கியம் அல்ல நம்முடைய பெற்றோர் மூதாதையார் பாரம்பரியமாக வழி வழியாக பல ஊழியக்காரர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்பது முக்கியம் அல்ல வேதாகமத்திலே அதற்கு பதிவு இருக்கிறதா வேதாகமத்திலே அந்த வார்த்தை இருக்கிறதா என்பதுதான் முக்கியம் அதனால் இந்த மாலையிலே விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த விசுவாசம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிற பிரச்சனை விசுவாச குறைவு அல்ல விசுவாசத்தை பயன்படுத்தாமைதான் பிரச்சனை விசுவாசம் தேவன் ஏற்கனவே தொடங்கி இருக்கிறார் தேவன் அதை முடிக்கவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது இதற்கிடையில இன்பிட்வீன் பிரச்சனை என்னன்னு சொன்னா விசுவாசத்தை அவர் தொடங்கிட்டார் அவர் முடிச்சும் வைப்பார் இஸ் தி ஆத்தர் அண்ட் தி ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த் பட் தி ப்ராப்ளம் லைஸ் இன் பிட்வீன் வாட் லைஸ் இன் பிட்வீன் நடுவிலே வருகிற பிரச்சனைகள் சில நேரங்களிலே அதை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி ஓட்டத்தை ஓடாதபடிக்கு நம்மை திசை திருப்பி விடுகிறது விசுவாசம் எப்படி தெரியுமா விசுவாசனுடைய வாழ்க்கையில ஆக்டிவா செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டுமேயானால் அதற்கு காரணராய் இருக்கிற ஆத்தரா இருக்கிற
அவரையே பார்த்து கொண்டிருந்தால் தான் விசுவாசம் நல்ல ஆக்டிவா இருக்கும். இன்னைக்கு நாம நம்மிலே அநேகர் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. அநேகருடைய கண்கள் இயேசுவின் மேல் இல்லை. பிரதர், நாங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கிறவங்க இல்லைன்னு நீங்க சொல்லலாம். நாம் வேடிக்கை பார்க்கிறவங்கன்னு சொல்லலை. பல நேரங்களிலே பிரச்சனைகள் நம்முடைய கண்களை அவர் பக்கம் இருந்து திருப்புகிறது. வீசுகிற புயல்கள் அவர் பக்கம் இருந்து திருப்புகிறது. ராஜாவின் கட்டளைகள் நம்மை நம் கண்களை இயேசுவின் மேலிருந்து திருப்பி விடுகிறது. There is so much of distraction in this world. Problems, family crisis, financial problems, whatever you are going through your life. இன்னும் நான் சொல்லணும், நல்ல விஷயங்கள் கூட சில நேரங்களில் கண்களை அவர் பக்கம் இருந்து திருப்பிடும். நம்ம ப்ராஸ்பெரிட்டி பற்றி கேட்குறோம். ப்ராஸ்பெரிட்டி ரொம்ப முக்கியம், செழுமையை குறித்து நான் உபதேசிக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா, பிரச்சனையில் கூட மனுஷன் ஆண்டவரை பார்த்துருவான், ஆனால் ப்ராஸ்பரஸாக இருக்கும்பொழுது ஆண்டவரை பார்க்கறது தான் கொஞ்சம் கஷ்டம். ப்ராஸ்பெரிட்டி இஸ் அ டெம்டேஷன் பை இட் செல்ஃப். அதனால் இந்த மாலை நேரத்தில் அவரையே பார்த்து கொண்டிருப்போமே ஆனால் நாம் அமிழ்ந்து போவதில்லை. இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த சம்பவத்தை நாம் தியானிப்பதற்காக யாத்ராமத்தின் புஸ்தகத்திற்கு நேராக அகன்ற வேதாகமத்தை திருப்ப வேண்டும். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2 இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற பின்னணியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். யோசேப்பின் காலத்திலே எகிப்திலே குடிபெயர்ந்து வந்த யாக்கோபின் சந்ததியார் இஸ்ரவேலர்கள் இப்பொழுது பலத்து பெருகி இருந்தார்கள். எகிப்தியரை விட அதிகமான பாப்புலேஷன், எகிப்தை விட அதிகமான ஜனத்தொகையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். இப்படியே போனால் இவர்கள் தேசத்தை ஆக்கிரமித்து நம்மை துரத்தி விடுவார்கள் என்று பயந்த பார்வோன் தேசத்தை தப்புவிக்கும்படி அவர்களை ஒடுக்க பார்த்தான். ஆனால் அவர்களை அதிகமாய் ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்தவன் பார்வோன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். அந்த ராஜ கட்டளை என்னன்னு சொன்னா, பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் என்ன செய்ய வேண்டும், பிறக்கும் பொழுதே அதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறான். ஆனால் தேசத்திலே மருத்துவச்சிகளாய் இருந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடியினால் தேவனுடைய சந்ததியை அவர்கள் கொலை செய்யாதபடி தப்புவித்தார்கள் என்று 1 சொல்லப்பட்டது. இதன் நிமித்த இன்னும் ஆத்திரம் அடைகிறான். அவன் இப்ப என்ன பண்றான்னு சொன்னா, அவன் சொல்லுகிறான், 2 கீழே இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் அந்த நதியிலே போட்டு என்ன செய்ய வேண்டும், கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். இந்த கட்டளையை கேட்டவுடனே எகிப்தில் இருந்த எபிரேய ஆண் குழந்தைகள் 2 எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு போய் நைல் நதியிலே, அந்த எகிப்தினுடைய நதியிலே போட்டு அவர்கள் கொன்று போட்டார்கள். எகிப்திலே ஒரு பெரிய ஒரு மோர்னிங், ஒரு லெமெண்டேஷன் இல்லையா, ஒரு பெரிய என்ன சொல்றது, துக்கம், ஒரு புலம்பல். ராகேல் தன்னுடைய பிள்ளைக்காய் அழுகிற ஒரு புலம்பலின் சத்தம் உண்டாகிறது. ஆனால் தேசத்திலே ராஜாவின் கட்டளைக்கு எல்லா எபிரேயர்களும் பயந்து தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். தங்களுடைய பிள்ளைன்னு சொல்லும்போது நீங்கள் இன்னைக்கு வெறும் பிள்ளைகள்னு எடுத்துக்காதீங்க, பிள்ளைகளையும் எடுத்துக்கலாம். பிள்ளைன்னு சொல்லும்போது உங்களுடைய எதிர்காலம். இன்றைக்கு பிள்ளை பிள்ளைன்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லலாம், எனக்கெல்லாம் பிள்ளை இல்லையே, அப்போ கத்திர என்னோட பேசலையான்னு. பிள்ளைன்னு சொல்லும்போது இட் இஸ் யுவர் ஃபியூச்சர், இட் இஸ் யுவர் பெட்டர் ப்ராஸ்பெக்ட் இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி அது காண்பிக்கிறது. எல்லாருக்கும் ஒரு எதிர்காலத்தை தேவன் வச்சிருக்கிறார், ஒரு சந்ததியை குறிக்கிறது. அந்த சந்ததியை எல்லாரும் இழந்தார்கள், ஒரே ஒரு குடும்பத்தாரை தவிர. அதுதான் மோசேயினுடைய தாய் தகப்பன்மார். அப்படின்னா தேவன் அவர்கள் மேல் கிருபையாயிருந்தார்னு பல பேர் சொல்லலாம். தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார், அவர்களுக்கு தயவு கூர்ந்தார்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வேதாகமத்திலே அதை ஒன்றும் பார்க்க முடியாது. அப்படி தேவன் செய்திருப்பாரேயானால் தேவன் பட்சபாதம் உள்ளவராயிருந்திருப்பார். நான் இங்கே இப்போ நான் இந்த செய்தி எங்கே எதை நோக்கி போய் கொண்டிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலையா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கவனித்து கொண்டே வாருங்க. தேவன் ஏதோ இந்த குடும்பத்தின் மேல் மாத்திரம் விசேஷித்தவராய் ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். மோசேயை மாத்திரம் தேவன் பாதுகாத்தார்னு சொல்லப்படலை. வேதம் சொல்லுகிற, நாம் ஆரம்பத்தில் வாசித்தோம், விசுவாசத்தினாலே அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு மோசேயின் தாய் தகப்பன்மார் அவனை 3 ஒளித்து வைத்து ராஜாவின் கட்டளைக்கு என்ன பண்ணார்கள், அதை ஒப்புக்கொடாமல் அதை மறைத்து வைத்தார்கள் சொல்லப்பட்டது. அப்படின்னா இந்த பிள்ளையை காத்தது எது, நீங்க தான் இப்ப ஆன்சர் பண்ணணும். இந்த பிள்ளையை காத்தது அந்த பெற்றோருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார், நான் இல்லைன்னு சொல்லலை.
அப்ப நான் இப்ப சொல்ற இந்த சிந்தனையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர்களுக்குள்ள இருந்த அதே விசுவாசம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் இருந்து இருந்துச்சுன்னா அவங்க பிள்ளையும் காப்பாற்றப்பட்டிருக்குமா இருக்காதா? இப்ப தெரிகிறதா ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம சொல்றோம் ஆண்டவர் அவங்களை ஒண்டி ஆசீர்வதிக்கிறார், அவங்களுக்கு ஒண்டி சுகம் கிடைக்குது, அவங்கள ஒண்டி தேவன் உயர்த்துகிறார், அவங்களுக்கு ஒண்டி விடுதலை கிடைக்குது. யாக்கோபின் நிருபத்திலே வேதம் சொல்லுகிறது அவரிடத்துல எந்த விதமான வேற்றுமை நிழலும் இல்லை, அவர் பட்சபாதமற்ற தேவன், என்னிடத்துல வருகிற யாவருக்கும் நான் அள்ளி கொடுக்கிற தேவன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. வித் ஹிம் தேர் இஸ் நோ ஷேடோ ஆஃப் டேர்னிங் ஆஃப் வேரியபிள்னஸ், த வேரியபிள் ஃபேக்டர் இஸ் யூ அண்ட் மீ. ஏன் ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க ஒருத்தர் கை ஒருத்தர் விடப்படுறாங்கன்னு சொன்னா தேவன் பார்த்துக்கிட்டு நீ கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷல் வா வா, நீ மோசையினுடைய பேரண்ட் வா, உன்னை ஒண்டி தனியாக ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லல. உன்னிடத்துல விசுவாசம் இருந்ததுன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னிடத்துல விசுவாசம் இருந்தா உன் பிள்ளையும் தப்புவிக்கப்படும். உன்னிடத்துல விசுவாசம் இருந்தால் உன்னுடைய எதிர்காலமும் பத்திரப்படும். உன்னிடத்துல விசுவாசம் இருந்தால் நீயும் மூழ்கி போவதில்லை, அமிழ்ந்து போவதில்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிறார். அப்ப நம்மிடத்துல விசுவாசம் இருக்கிறதான்னு கேட்டா தேவன் அந்த விசுவாசத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். ஆனால் நம்மிலே அநேகர் அதை பயன்படுத்தாமல் ராஜாவின் கட்டளைக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலையிலே தேவ வார்த்தை உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்ப விரும்புகிறது. அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ராஜாவின் கட்டளைக்கு நீ பயப்பட வேண்டாம், ராஜாவின் கட்டளையை உன் விசுவாசம் மேற்கொள்ள வல்லதாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு விரோதமாய் ராஜாவின் கட்டளை இருக்குது? எல்லாருக்கும் விரோதமாகவும் இருக்குது. எந்த ராஜா? இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் ஒருவன் இருக்கிறான். அவன் எகிப்தின் பார்வோன் ஆண் பிள்ளைகளை கொல்ல வகை தேடினது போல இன்றைக்கு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜித்து வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் கைக்கு உங்கள் பிள்ளைகள் தப்ப வேண்டுமையானால், அவனுடைய கையிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமையானால், நீ எகிப்திலே இருந்த மோசேயின் பெற்றோரை போல அவன் கட்டளைக்கு பயப்படாமல் நீ விசுவாசத்தை காத்து கொள்ளுவாயானால் அவன் என்ன கட்டளை பிறப்பித்தாலும் அதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்ல? அவ்வளவுதானா? அவ்வளவுதான், இதுதான் சிம்பிள். தி காஸ்பிள் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஆனா நாம தான் என்ன பண்றோம், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கிக்கிறோம் இல்லையா? ரொம்ப அதை ரொம்ப அதை ரொம்ப மோசமாக்கி பார்த்து பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சிறு பிள்ளையை போல நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய், ஆனால் தாராளமாக நீ என்ன பண்ணலாம், பிரவேசிக்கலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறதில்ல, சிறு பிள்ளையை போல பிரவேசிக்கிறதுலாம் அது எப்படி விசுவாசிச்சா எல்லாம் நடந்துருமா? விசுவாசிச்சா அவங்களுக்கெல்லாம் ஊருக்கே நடக்குது, அது எப்படி எங்களுக்கு மாத்திரம் நடக்காமல் இருக்கும்? அதோ நடந்துச்சு பாருங்க. ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் தப்பினார்கள் பிரியமானவர்களே. ராஜாவின் கட்டளை அவர்களை சுற்றி இருந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்தது, எல்லாருடைய குடும்பத்திலும் அழிவை கொண்டு வந்தது, எல்லாருடைய குடும்பத்திலும் மரணத்தை பிறப்பித்தது, எல்லாருடைய குடும்பத்திலும் அழுகையும் புலம்பலையும் பிறப்பித்தது. ஆனால் மோசேயினுடைய பெற்றோருடைய வாழ்க்கையிலே மாத்திரம் அந்த ராஜாவின் கட்டளை பலிக்கவே இல்லை. மாலை நேரத்திலே அதே விசுவாசத்தை, அதிலும் மேலான ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசேயினுடைய பெற்றோரை விட நாம் மேலானவர்கள், மேலான உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பார்த்து சொல்ற, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடக்கிறது உனக்கு நடக்காது, உன்னோடு கூட வேலை பார்க்கிறவர்களுக்கு நடக்கிறது உனக்கு நடக்காது. நான் இன்னும் கூடுதலா சொல்லட்டுமா, உங்க சொந்த குடும்பத்துல நடக்கிறது கூட உங்களுக்கு நடக்காது, விசுவாசிகள் மத்தியிலே கூட நடக்கிறது நடக்காது உனக்கு. ஏன்னு சொன்னா பவுல் சொல்லுகிறார், எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லையேன்னு தெசலோனிக்கேயர்களே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா சில பேர் தங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்றாங்க, கப்பட் சேதம் படுத்தி அவர்கள் தேவனை விட்டு விலகி போகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So not all people who profess they are believers or have faith, no. Some people have shipwrecked their faith and have gone away from the Lord. So if you have faith, the Lord said, you will escape the commandment. What commandment? The commandment of evil, the commandment of death, the commandment of sickness. இந்த உலகத்திலே நம்முடைய எதிர்காலத்தை பிள்ளைகளை அழிக்கும்படி ஒரு துஷ்ட காரியத்தை பிசாசானவன் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறான். யோவான் 10:10 வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேற ஒன்றுக்கு வரா, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் உங்களிலே பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன்னு சொல்றார். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஆயத்தமா இருக்கிறான். ஆனா அதிலிருந்து நம்மை தற்காக்க போவது, அந்த கட்டளையிலிருந்து தற்காக்க போவது, அந்த கையெழுத்திலிருந்து நம்மை தப்புவிக்க போகிறது எதுன்னு சொன்னா உன்னுடைய விசுவாசம் தான். நாம
அந்த விசுவாசத்தை பயன்படுத்தணும். மற்றவர்கள் நம்புகிறதை போல் நாம் நம்ப கூடாது. எல்லாரும் ஒன்று சொல்லலாம், நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களோடு சண்டை பிடிக்க சொல்லல, வாக்குவாதம் பண்ண சொல்லல. ஈச் ஒன் இஸ் என்டைட்டில் டு தேர் ஓன் ஒப்பீனியன், பட் யூ நீட் நாட் அக்ரி வித் தெம். ஒன்லி வென் யூ அக்ரி, வென் யூ சப்ஸ்கிரைப் டு தியர் வியூஸ், சச் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யுவர் ஃபார் லாஸ். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்துக்கொள்னு சொல்றார். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுன்னா என்ன ஆயிடும், விசுவாசம் பறிக்கப்படும். எதை காத்துக்கொள்ள சொல்லுவாங்கங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் வேத நாம பெரும்பாலும் கல்லறைக்கு போகும்பொழுதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் பார்ப்போம் இல்லையே. இந்த வசனத்தெல்லாம் பிரசங்கிச்சாலுமே இதுன்னா இது துக்க வீடா பிரதர், ஏன் இப்படி பேசுறீங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன்னா இது கல்ற வசனம். ஒரு அம்மா அப்படிதான் சொல்லுச்சு, இதெல்லாம் அதுவும் அந்த அம்மா சொல்லிச்சு, என் காதல சொல்லிச்சு. என்ன தெரியுமா, இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்குன்னு ஊழியக்காரங்க செத்தா அவங்களுக்கு போடுற வசனம். விசுவாசிகள்லாம் போடக்கூடாதான் பாருங்க. இப்படியெல்லாம் அவங்க கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா காலாகாலமா பெந்தகோச விசுவாசி, அதுதான் அதுல ஆச்சரியம். ரொம்ப வருஷ காலமா பெந்தகோச விசுவாசி, ஆனா அவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஊழியக்காரங்கள் போடுற வசனம். விசுவாசத்தை காத்துக்கொள் என்பது கலரையில போடுற வாசகம் அல்ல. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய என்னுடைய கடமையா இருக்கிறது. அந்த விசுவாசத்தை களவாடும்படி, அந்த விசுவாசத்தை செயலற்று போகும்படி பிசாசானவன் எத்தனித்து கொண்டிருக்கான். உங்க எல்லாருக்கிட்டையும் சிம் கார்டு இருக்குது இல்லை, எல்லார்ட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த சிம் கார்டை அதில் நீங்கள் அது ஆக்டிவாக இருந்தால் தான் அது அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அந்த சிம் கார்டை தண்ணியில் போட்டு அல்லது வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், டீஆக்டிவேட் ஆகிடும், ஆகாதான். தெரியாதவங்க போய் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் சிம் கார்டு எடுத்து போட்டு பாருங்கள் என்ன ஆகுதுன்னு நான் அடுத்த வாரம் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இந்த உலகத்தின் காரியங்களும் நம்முடைய விசுவாசத்தை அவமாக்கிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அவமாக்கும்படியாக அவன் அநேக கட்டளைகளை பிறப்பிக்கிறான். அன்றொரு நாள் எஸ்தருக்கும் மொர்தேகாய்க்கும் இஸ்ரவேலுடைய கூட்டத்திற்கு விரோதமாக ஒரு ராஜாவின் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக ராஜாக்களின் கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். ஆனால் அந்த கட்டளைகளை முறியடிப்பது என்னன்னு கேட்டா உனக்குள் இருக்கிற விசுவாசம் தான். அந்த மொர்தேகாயையும் அந்த எஸ்தரையும் அந்த யூத வர்க்கத்தையே அழித்து போடும்படி ஆமான் என்பவன் ஒரு துஷ்ட ஒரு ஆணையை ஒரு கட்டளையை பிறப்பித்தான். அத்தனை யூதர்களும் இந்த குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட நேரத்திலே கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது எஸ்தர் போய் ராஜாவின் முன்னிலையிலே நின்றாள். ராஜாவுக்கு அவளுடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In one translation it says the king was pleased with Israel, with Esther. What pleases our king of kings? நம்முடைய ராஜாதி ராஜாவை பிரியப்படுத்துகிறது தெரியுமா? எஸ்தருக்கு அழகு இருந்தது, அந்த அழகு அவளை அந்த ராஜாவை பிரியப்படுத்தியது, அந்த ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. நம்முடைய ராஜாதி ராஜாவை எது பிரியப்படுத்த போது நல்லா அழகா ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணி வந்தா அவர் பிரியப்படுவாரா? வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஓய்வு நாள் மாதிரி, ஒரு ஹாலிடே மாதிரி வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் சும்மா வீட்டில் இருந்தால் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படி வந்தேன்னு நினச்சிங்கன்னா பலன் கிடையாது. இதுதான் நம்மளுக்கு இருக்கிற அநேக பிரச்சனை. ஒருத்தர் சொன்னாங்க மீட்டிங் நடக்குதுன்னு, போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு வந்தேன், ஒன்றும் கிடைக்காது. தேவனிடத்தில் வருகிறவன் எப்படி வரணுமா? தம்மை தேடுகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். He that comes to God should believe that he is and that he is a rewarder of them that seek him diligently. இன்றைக்கு நீங்க அப்படி வந்திருப்பீர்களே ஆனால் நான் ஒன்றும் கொடுத்து அனுப்ப போறதில்லை. கர்த்தரால் நீங்கள் பலப்படுத்தப்பட்டவர்களா இந்த இடத்தை விட்டு கடந்து போவீர்கள். ராஜாவின் கட்டளைகளை முறியடிக்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நமக்கு எதிராய் நிறைய கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது, நிறைய கையெழுத்துக்கள் இடப்படுகிறது. நான் இன்றைக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேரிலே உங்களை கூப்பிட்டு நான் கேட்பேன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு விரோதமாக இப்படி சதி பண்ணுறாங்க, இப்படி எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, இப்படி எனக்கு விரோதமாக ஆணை பிறப்பிக்கப்படுகிறது, எனக்கு விரோதமாக டாக்டர் ரிப்போர்ட் இருக்கிறது, டாக்டர் ஸ்கேன் மெடிக்கல் ஸ்கேன் எனக்கு விரோதமாக இருக்கிறது, எக்ஸ்ரே எனக்கு விரோதமாக இருக்கிறது, பல காரியங்கள் ஆணைகள் எனக்கு எதிராக இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லக்கூடும். இதையெல்லாம் எப்படி முறியடிக்கப் போகிறீர்கள்?
அந்த விசுவாசத்தினாலே வேதம் சொல்லுகிற ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தபடியினால் எஸ்தர் அவருடைய கை உயர்ந்தது. எஸ்தருடைய கை உயர்ந்த போது மொர்தேகாயினுடைய கை உயர்ந்தது. ஆமானின் வீட்டை தேவன் எஸ்தருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த மாலை நேரத்திலே சத்ருவினுடைய வீட்டை சத்ருவினுடைய கொள்ளை பொருளை தேவன் நம் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Aren't you excited? God is going to give handover. God is going to bring the camp of the enemy into your hands as a spoil. நிறைய ஆத்துமாக்களை தேவன் ஒப்பு கொடுப்பார். நிறைய வெள்ளியும் பொன்னையும் பணத்தையும் தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். ராஜாவின் கட்டளையை எஸ்தர் தன்னுடைய விசுவாசத்தினாலே முறியடித்தாள். மொர்தேகாய் ஹாமானால் ஒன்றும் பண்ணவே முடியலை. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே பாருங்க, இந்த தாய் தகப்பன்மார் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் பிள்ளையை 3 மாதம் அளவும் ஒளித்து வைத்தார்கள். இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை இதுதான், உன்னுடைய விசுவாசம் ஒரு அற்பமான விஷயமாய் எண்ணாதே, அதை பத்திரமாய் நீ காத்து கொள்வாயானால் அதை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும், அதை கொண்டு நீ மகத்துவமான காரியங்களை நடப்பிக்க முடியும். தேவன் இந்த உலகத்திலிருந்து அவர் கடந்து போன பொழுது நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு போயிருக்கிறேன்னு சொல்றாரு. அவன் உண்மையாதான், எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதுல பிரதானமானது தன்னுடைய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க பெற்றிருக்கிறது உங்களுடைய விசுவாசம் அல்ல, என்னுடைய விசுவாசம் அல்ல, கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று எபேசியர் 2:6-8 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிற இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். நீங்க பெற்றிருக்கிற விசுவாசம் என்னது? தேவனுடைய ஈவு. யாருடைய ஈவு? அவருடைய ஈவு. அப்ப அந்த விசுவாசம் யாருதுன்னு சொன்னா அவருடைய விசுவாசம். அதை வைத்துக்கொண்டு நீங்க ஆமானின் சதியை முறியடிக்க முடியுமா? முறியடிக்க முடியும். ராஜாவின் கட்டளையை நீங்கள் ராஜாவின் கட்டளையை அவமாக்க முடியுமா? அவமாக்க முடியும். 3 மாதம் அளவு மறைத்து வைத்தால் என்று சொல்லப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், விசுவாசம் என்ன பண்ணுகிறது தெரியுமா? அந்த பிள்ளையை அழகுள்ள பிள்ளை என்று கண்டது. ஹல்லேலூயா. ராஜாவின் கட்டளையை அவமாக்க அந்த விசுவாசம் உதவினது போல தன் பிள்ளையை அழகுள்ள பிள்ளை என்று கண்டது. It says they saw by faith, they saw that he was a proper child. அழகுள்ள பிள்ளை என்பது வேற, proper child என்பது வேற. நேர்த்தியான பிள்ளையாய் கண்டார்கள் விசுவாசத்தினாலே. அப்பனா மற்ற பிள்ளைங்கன்னா அசிங்கமா இருந்ததா? கேள்வி வருமா வராதா? எங்க பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்கள அழகு அசிங்கமான பிள்ளை அழகுள்ள பிள்ளைன்னு இருக்குதா? அப்படி பாக்குறவங்க கண்ணில் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லணும் இல்லையா? பிள்ளைங்க எல்லாமே அழகுள்ளது தான் இல்லையா? அக்ரி பண்ணுறீங்களா இல்லையா? இது பைபிளை விட்டுருங்க. தனியாக பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்கிறீங்க, போய் பார்க்குறீங்க, அந்த பேபியை பார்க்கும்போது அழகாக இருக்கா இல்லையா? வெதர் இட்ஸ் பிளாக் ஆர் ஒயிட், ப்ரௌன் ஆர் எல்லோ, வாட் எவர் கலர் இட் பி, த சைல்டு இஸ் பியூட்டிஃபுல். அப்போ இங்கே என்ன சொல்லப்படும்? விசுவாசத்தினாலே அதை அழகுள்ள பிள்ளைன்னு கண்டனா. அப்போ என்ன, வெளியரங்கமான அழகை பார்க்கலை. விசுவாசம் ராஜாவின் கட்டளை அவமாக்க உதவுவது போல, ரெண்டாவது விசுவாசம் உனக்கு என்னத்திற்கு உதவி செய்யும் தெரியுமா? உனக்கு ஒரு தனியான பிரத்யேட்சமான ஒரு தரிசனத்தை அந்த விசுவாசம் பிறப்பிக்கும். Faith will birth in you a special vision for life. இன்றைக்கு கனவு காணுங்க நிறைய பேர் சொல்லிட்டு திரியறாங்க இல்லையா? கனவு காணுங்க, யூத் எல்லாம் கனவு காணுங்க, வாலிபர் எல்லாம் கனவு காணுங்க. See, I am not against anyone, but I am responsible for the body of Christ. உலகத்தானுக்கு இந்த செய்தியை அவங்க பார்த்தாலோ கேட்டாலோ அவங்களுக்கு நாம் பேசல. ஆனா கிறிஸ்தவ சபையில கனவு காணக்கூடாது. கனவு கண்டு கொண்டு இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. உலகத்தான் சொல்லிக்கிட்டோம், அவன் கண்டுகிட்டோம். நீங்களும் நானும் கனவு காணும்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுதும் குமாரரும் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் வேதம் சொல்லு. அப்படியானால் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கொடுக்கிறவர் யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். உனக்குள் இருக்கிற விசுவாசம் தரிசனத்தை பிறப்பிக்கும். உனக்குள் இருக்கிற விசுவாசம் எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவு,
எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம், எதிர்காலத்தை குறித்த ஒரு சொப்பனத்தை உனக்குள் இருக்கிற விசுவாசம் பிறப்பிக்கணும். எங்க பிரதர் இங்க பிறப்பிச்சதோ பாருங்க, அழகுள்ள பிள்ளைன்னு கண்டாங்க. அதான் நான் சொன்னேன், வெளியரங்கமான அழகை பார்க்கல. அந்த பெற்றோர் மோசையை பார்த்தாங்க, ஒரு பக்கம் ராஜாவின் கட்டளையை பார்த்தாங்க. உள்ள இருக்கிற விசுவாசம் சொல்லிச்சு, ராஜாவின் கட்டளையை உன் விசுவாசத்தினால் நீ அவமாக்கிடலாம், இந்த பிள்ளை ஸ்பெஷல் பிள்ளை. Hallelujah. The child you are holding in your arms is a special child. Hallelujah. இன்றைக்கு இதை உங்க பிள்ளைகளுக்கு கூட நீங்க உரிமையாக்கி கொள்ளலாம். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளை பெற்றோர் பார்க்குற விதமே வேறமா இருக்கு. நான் போன வாரமே பிள்ளைகளை பற்றி நிறைய பேசிட்டேன், இல்லை இந்த வாரம் திரும்பவும் அதை கண்டினியூ பண்ண விரும்பலை. God has a special heart and a special place for children. இயேசு பிள்ளைகளை கண்டபொழுது நேசித்தார் என்று வேதம் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு இதை உரிமையாக்கு. உங்க பிள்ளைங்களை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. பெரும்பாலும் பிள்ளைகளை பெற்றோர் பார்க்கறது எப்படி தெரியுமா, தாம் பிள்ளைய பார்க்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பையனை பார்த்துட்டு தாம் பையனை பார்ப்பாங்க. அது நல்லா இருக்குது, அது கொஞ்சம் வளர்த்தியா இருக்குது, அது கொஞ்சம் நல்லா புஷ்டியா இருக்குது, அது நல்லா படிக்குது, அது நல்லா சாமர்த்தியமா இருக்குது. அது பியானோ வாசிச்சா இதுவும் பியானோ வாசிக்கணும், அது டான்ஸ் ஆடினா இதுவும் டான்ஸ் ஆடணும், அது பாடுச்சுன்னா இதுவும் பாடணும், அது ஃபுட்பால் விளையாடுச்சுன்னா இதுவும் ஃபுட்பால் விளையாடணும், அது கிரிக்கெட் விளையாடுச்சுன்னா இதுவும் கிரிக்கெட் விளையாடணும். தட் இஸ் த வே த வேர்ல்ட் கோஸ். தட் இஸ் நாட் த வே அ பிலீவர் ஷுட் கோ. உன் பிள்ளையை குறித்து தேவன் உனக்கு ஒரு பார்வையை தேவன் கொடுப்பார். உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுப்பார். அக்கம் பக்கம் வீட்டுக்காரன் என் பையன் பிள்ளைங்க என்ன பண்ணதுன்னு பார்க்காதே. உன் பிள்ளை விசேஷித்த பிள்ளை. ஹல்லேலூயா. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தின் மேல் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருப்போம். ஒன்று குருந்தர் 7 வேதம் சொல்லுகிறது, பெற்றோர் விசுவாசிகளாய் இருப்பார்களே ஆனால் அந்த விசுவாசம் பிள்ளைகளை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசம் பிள்ளைகளை ரட்சிக்கணும் போடல. டோன்ட் மிஸ் இன்டர்பிரட். When the child comes to the age of accountability, they have to know the Lord Jesus Christ as their personal Savior. That's a different story. But until the age of accountability, your faith is able to sanctify your children. Un viswasam un pillegalai parisuthapaduthum. Neenga un pillegalai neenga eppadi paakkureenga? Pillenga illadhavanga kalapadadheenga. Indha maari aalunga ellam kalapadadheenga. நமக்கெல்லாம் என்ன பிள்ளை, நமக்கெல்லாம் ஒரு பேபி இருக்குது. எத்தனை பேருக்கு பேபி இருக்குது? எனக்கு ஒரு பேபி இருக்குது. எப்படி பிரதர் உங்களுக்கு பேபி இருக்குது? என்ன பேபி தெரியுமா? விஷன் தான் பேபி. எசேக்கியா சொல்லுகிறான், இதோ கர்ப்ப பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெற எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றான். என்னையா, நீ ஒரு ஆம்பளை, நீ எப்படி பிள்ளைய பெற்றெடுப்ப? அவன் என்ன சொல்றான், தரிசனம். அவனுக்குள்ள இருக்கிற தரிசனம் தான் அந்த பிள்ளை, அவனுக்குள் இருக்கிற சொப்பனம் தான் அந்த பிள்ளை. இன்றைக்கு கர்த்தர் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2 வேதம் சொல்லுகிறது, அழிவில்லாத வித்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given us the incorruptible seed of his word and the seed has been planted into your womb of your spirit. உன் ஆவியின் கர்ப்பத்திலே நாம் அதை பெற்று இருக்கிறோம். இங்க இருக்கிற ஆணும் பெண்ணும் அத்தனை பேரும் கர்ப்பவதிகள் தான். இங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க வர்ஜினா வந்திருந்திருப்பீங்கன்னா இங்க வார்த்தையை கேட்ட பிறகு கர்ப்பம் தரிச்சுட்டு போக போறீங்க. God has impregnated you with this seed. தன்னுடைய வித்தினால், என்ன வித்து? புருஷன் மனைவியினுடைய கர்ப்பத்திலே விதைக்கிற அந்த வித்து அல்ல, அது அழிவான வித்து. இது அழிவில்லாத வித்து. அது அபார்ட் ஆயிரலாம், அது முதிரா பிண்டமாய் போய்விடலாம், அது செத்து போகலாம், அது ஒன்றும் இல்லாமல் போகலாம். ஆனால் இதுவோ அழிவில்லாத வித்து. த சி த டிஎன்ஏ ஆஃப் காட், த ஸ்பெர்ம் ஆஃப் காட் இஸ் an incorruptible sperm. Hallelujah. அதை அழிவில்லாத வித்து. இட் ஹாஸ் டு சக்சீட். அது வெற்றி கண்டே ஆக வேண்டும். இங்க இப்ப எத்தனை பேர் இங்க கர்ப்பவதியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் அத்தனை பேரும் கர்ப்பம் தரித்திருக்கிறோம். போகும்போது எப்படி போங்க? கர்ப்பத்தை பாதுகாத்துட்டு போங்க. போய் அந்த கர்ப்பத்தை என்ன பண்ணுங்க, கர்ப்பவதி கர்ப்ப டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம். என்ன சொல்றது, எனக்கு அந்த டீட்டெயில் எல்லாம் போர் தெரியல இல்லையா. கன்சீவ்னு சொன்னப்புறம் என்ன பண்றாங்க, அப்படியே விட்டுறாங்களோ? ஐயோ அப்பா, அந்த ஸ்திரீக்கு அந்த 9-10 வரைக்கும் குயின் தான் இல்லையா, ராஜபோகம் தான் இல்லையா, ஊட்டுறது என்ன, தாளாட்டுறது என்ன இல்லையா. ஐயோ, நீ வேலை செய்யாதம்மா, அங்கே போகாதம்மா, ஏறாதம்மா, இறங்காதம்மா. சில பேர் பார்க்கறத பார்த்தா தெரியுது, எங்களை அப்படியா கவனிச்சாங்க, நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தானே தெரியும். நான் பொதுவாக சொன்னேன்,
கர்ப்பவதி பஸ்ல கூட பாருங்க, ஒரு ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து ஏன்ச்சு இடம் கொடுப்பாங்க, உட்காருங்க உட்காருங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய தரிசனத்தை கர்ப்பம் தரித்து கொண்டு இறங்கி போக போகிறோம். தேவனுடைய அழிவில்லாத வித்தாகிய வார்த்தை உங்கள் ஆவியிலே விதைக்கப்பட்டவர்களாய் எடுத்துக்கொண்டு போக போறீங்க. அப்ப என்ன பண்ணோம்னா, பவுல் சொல்றாரு, ஒருத்தன் விதைக்கிறான், இன்னொருத்தன் நீர் பாய்ச்சறான். கர்ப்பவதி எப்படி அந்த பிள்ளையை தன் கர்ப்பத்திற்குள் வளர்த்து எடுக்க வேண்டுமோ, அந்த அந்த வித்தை நீங்க நீர் ஊற்ற வேண்டும். நிறைய பேர் கர்ப்பம் தரிக்கிறாங்க, அப்புறம் அபார்ட் ஆயிடுறாங்க. ஏன்னு சொன்னா, அந்த அந்த சீடுல பிரச்சனை இல்லை, அதுல தண்ணி ஊத்துறது இல்லை. ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுக்கிறார், இங்க வந்து வசனம் கேட்டப்பறம் நல்ல சந்தோஷமா இருக்குது, ஆவியிலே புதுபெல நடைகிறீங்க, ஆனா போன பிற்பாடு என்ன பண்றீங்க, அதை வளர்த்து எடுக்கிறது இல்ல. நீங்க என்ன பண்ணணும், அதை வளர்க்கணும். அந்த கர்ப்பத்தை என்ன பண்ணணும், அந்த கர்ப்பத்தில் உண்டாகி இருக்கிற அந்த வித்தை வளர்த்தெடுக்க வேண்டாம். கர்த்தர் என்னை குறித்து அப்படி சொன்னாரு. எத்தனை பேர் உங்களை குறித்து கர்த்தர் என்னெல்லாம் சொன்னார் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் வீட்டில் டைரி எல்லாம் டஸ்ட் பண்ணி பைபிள் ஏதோ மார்க் பண்ணியிருக்கிறான பார்க்கணும். சில பேருக்கு அந்த டேக் கார்டு இருந்தால் தான் ஞாபகம் வரும், பாஸ்டர் என்ன சொன்னார் பாஸ்டர். அதுக்கு தான் அதுக்குன்னே புக் 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 மார்க் போடலீங்களா? எதுக்கு புக் மார்க்கு? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை குறித்து கர்த்தர் என்ன பேசினார் என்பதை நினைவு கொள்ளாமல் இருப்பாயானால், நீ வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதைக்கு சமானம். அந்த விதை அதை சத்துரு களவாடிட்டான். இன்றைக்கி உன்னை குறித்து கத்துற ஆயிரம் காரியங்களை பேசியிருந்தால் அத்தனை காரியம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கணும். எங்கே உன்னை உன்னை குறித்து எழுதப்பட்ட உயிலுங்க அது. உங்கள் அப்பா அம்மா ஒரு உயில் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் அதை அவ்வளவு அசால்ட்டாக அவ்வளவு கேர்லெஸ்ஸாக விட்டுருவீங்களா? கத்தர் உன்னை குறித்து இப்படி உயர்த்துவேன், உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னை இப்படி நடத்துவேன், இப்படி தப்பு வைப்பேன் கத்த சொன்னதெல்லாம் உங்களுடைய அடி மனதில் பதிந்து இருக்க வேண்டும். தினசரி அதை வெளியே எடுக்கணும். அதை வாயினால் நீங்கள் அதை பேசி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். பிசாசு வந்து சொல்லுவான், இப்படி நடக்கும்னு சொல்லும் போது நீங்க சொல்லணும், இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் என்னை குறித்து இப்படி ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை தரிசனம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறேன். எரேமியா 29:11 வேதம் சொல்லுகிறது, உங்களை குறித்து நினைத்திருக்கும் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், தீமைக்கல்ல சமாதானத்திற்கானவைகள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் தருவேன். I will give you the expected and what are you expecting? Answer me now. Can you answer me? What are you expecting? People aren't expecting anything. ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை பிரதர், ரொம்ப பரிசுத்தமாயிடுவாங்க திடீர்னு. எங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பே இல்லை, லோகம் வேண்டாம், ஒன்றும் வேணாம், போதும் எங்களுக்கு இயேசு. எதிர்பார்ப்பே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். அப்போ பிரச்சனை, வேதம் சொல்லுகிறது எதிர்பார்த்துருக்கும் முடிவை, கண்டதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுது அதை எதிர்பார்க்கணும். தாவீது சொல்லுகிறான், நான் எதிர்பார்த்துருக்கிற காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். வசனத்தோடு ஒத்து போகிறவைகளை எதிர்பார்க்கணும். பிறர் மனைவியை எதிர்பார்க்க கூடாது, பிறன் புருஷனை எதிர்பார்க்க கூடாது, அடுத்த வீட்டுக்கார சொத்தை எதிர்பார்க்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டு நல்லா இருக்குது பிரதர், ஜோம் பண்ணுங்க, அப்படியே கத்து கொடுத்துடணும், அவனை துரத்தி அடிச்சிடணும். இச்சியாதே, கர்த்தர் சொன்னார்னா வேற விதம். நீங்களா போய் உட்கார்ந்துக்கிட்டு அதை செய்யக்கூடாது. பிரதர் அந்த ஆஃபீஸரை துரத்தி அடிச்சுட்டு அவனை அவன் இருக்கிற இடத்துல என்ன கத்தர் உயர்த்தினா அதை செய்யாத. கத்தர் உனக்குன்னு என்ன பண்ணுவார், காரியங்களை வைத்திருக்கிறார். கத்தருடைய வசனத்திற்கு ஏற்றாற் போல எதிர்ப்பார். அலைன் யுவர் தாட்ஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். திஸ் இஸ் த பிளம் லைன் பை விச் யூ ஹாவ் டு திங்க். தே ஹேட் அ விஷன் அபவுட் த சைல்ட், தே சா ஹிம் அஸ் அ ப்ராப்பர் சைல்ட், அ ஸ்பெஷல் சைல்ட். நான் என்ன தெரியுமா விசுவாசிக்கிறேன், அந்த குழந்தையை பார்த்த பொழுதே அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் சொல்லுச்சு, இந்த பிள்ளை அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற பிள்ளை மாதிரி கிடையாது, இந்த பிள்ளை இஸ்ரவேலை அடிமை தனத்திலிருந்து விடுவிக்க போகிற மாபெரும் தீர்க்க தரிசி என்பதை அந்த பெற்றோர் அந்த பிள்ளை பருவத்திலேயே கண்டார்கள். இன்றைக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களால பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக நான் மறுபடியும் பிள்ளைகளை பற்றி சொல்லும் போது, அநேக தங்கள் பிள்ளைகளை டாக்டரா, இன்ஜினியரா, பாஸ்டரா, ஊழியக்காரனா தான் பாக்குறீங்க. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல, ப்ரொஃபஷன் வைஸ் இட்ஸ் ஓகே, பட் இஸ் தட் ஆல் டு லைஃப்? அவ்வளவுதானா வாழ்க்கை? சிலர் சிலர் டிஃபால்ட்டா ஒரு பதில் வச்சிருப்பாங்க, நான் தான் ஆக முடியல, என் பிள்ளையாவது ஆகட்டும்னு வச்சிருக்கிறேன். தப்பு. டோன்ட் ட்ரீட் யுவர் சில்ட்ரன் லைக் த வே த வேர்ல்ட் ட்ரீட்ஸ் தெம். யூ ஹாவ் டு இம்ப்ளான்ட் இன் டு தெம் த சீட் ஆஃப் காட்.
Deva darisanam avargalukku undagattum. Devan avargal enna aaga vendum endru avargalukkul devan vittai vaikkattum. Avargalukkul devan oru darisanathai uruvaakkattum. Adai avargal adaiyum bodhu indha pillaigal indha ulagathile vetri kaanvaargal. At this juncture, I would like to add another thing. பிள்ளைகளுக்கு நீங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு நீ என்ன ஆனாலும் சரி நீ கர்த்தருடைய ஊழியக்காரன். நீ என்ன ஆனாலும் சரி உன்னை ஃபுல் டைம் சில பேருக்கு இன்னைக்கு இருக்க நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை, ஐயோ ஊழியமா என்ன ஆனும் ஃபுல் டைமாக வந்துடணுமா? இல்லையே, எல்லாரையும் தேவன் அப்படி அழைக்க நீ டாக்டராக இருந்துக்கிட்டே ஊழியக்காரனாக இருக்கலாம். அது எப்படி பிரதர்? உன்னுடைய மருத்துவத்தை நீ கர்த்தருக்குன்னு பயன்படுத்தினா யுவர் டாக்டர் ஊழியக்காரன், யுவர் ஊழியக்கார டாக்டர், யுவர் ஊழியக்கார இன்ஜினியர், ஊழியக்கார இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்கு ஊழியக்கார ஐஏஎஸ். லெட் காட் பி வித் யூ. அந்த பிள்ளையை கண்டார்கள். எப்பொழுதுமே விசுவாசம் புதிதான ஒரு தரிசனத்தை பிறப்பிக்க. இன்னொரு சம்பவத்தை நான் இந்த காரியத்தில் சொல்ல விரும்புகிறேன். 12 பேர் தேசத்தை உளவு பார்த்து வந்தார்கள் யோசுவா மோசேயினுடைய காலத்தில். 12 பேருடைய உளவாளிகளை நாம் பார்க்கிறோம். 12 பேர் கண்ட தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். அதுல 10 பேருடைய தரிசனம் வேற மாதிரி இருந்துச்சு, 2 பேருடைய தரிசனம் வேறு மாதிரி இருந்தது. வேதம் சொல்லுகிறது 10 பேரும் முடியாது, ஆகாது, நடக்காது, விளங்காது, உதவாது என்று கண்டார்கள். 2 பேர் சொன்னார்கள், கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தர் நம்மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்தால், கர்த்தர் வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். அந்த தேசத்து ராட்சதர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. வாருங்கள், நாம் போய் தேசத்தை சுதந்தரிப்போம். 2 பேர் சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய வழக்க சொல் என்ன தெரியுமா? Majority is always right. No. The Bible disproves of it. Majority is not always right. Two rights cannot make a wrong right. ரெண்டு பேர் தப்ப சரின்னு சொல்லிட்டா அது சரியாயிடாது. இன்னைக்கு அப்படிதான் உலகம் போகுது. Politically correct. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த டேர்ம்? பொலிட்டிக்கலி கரெக்ட்னா என்ன? எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அது கரெக்ட், நாமளும் அதுக்கு ஒத்து போகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிற? 10 பேரும் தப்பா சொன்னானுங்க, 2 பேர் சொன்னானுங்க வேறே ஆவி உடையவர்களாக இருந்த. அவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள யோசுவா, விசுவாசம் உள்ள காலேபு. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உன்னுடைய குடும்பத்திலேயே நீ பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனாய் வாழ முடியும். ஊழியக்காரர்கள் மத்தியில் நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாய் நீ வாழ முடியும். தேசத்தை கலக்குகிற, தேசத்தை சுதந்திரிக்கிற யோசுவாக்களை, மலை நாட்டை சுதந்திரிக்கிற காலேபுகளை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் அதற்கு எப்படிப்பட்டவர்கள் தேவை தெரியுமா? வேறு விதமாய் சிந்திக்கிறவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி வேறு விதமாக சிந்திக்கிறதுக்கு எது உதவும்? விசுவாசம்தான் உதவும். அந்த விசுவாசம் அவர்களுக்குள் இருந்ததுனால தான் சொல்றாங்க, முடியும் நம்மால். இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு வந்திருக்கிறீங்களோ தெரியல. 10 பேர் சொன்னது போல பிரதர் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நடக்காது, ஆகாது, விளங்காது, முடியாதுன்னு. கர்த்தர் சொல்றார், நீ யோசுவாவை போல இருக்க போகிறாயா, காலேபை போல இருக்க போகிறாயா, அல்லது மற்ற 10 பேரோடு கூட இருக்க போறியா? நீ சொல்லணும், நான் காலேபை போல மலை நாட்டை சுதந்திரிக்க பிறந்தவன். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்பொழுதுமே நமக்கு வேறு வித தரிசனத்தை புதுப்பிக்கும். நியூ திங்கிங், new way of thinking, new way of conceiving things. இன்னும் நான் இன்னும் அதை டைல்யூட் பண்ணி சொல்லணும்னா, விசுவாசம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா புது புது ஐடியாலாம் உருவாகும், புது புது கான்செப்டெல்லாம் உருவாகும். அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும் இல்லையா? ரிலிஜியஸ் டேர்ம் பிப்ளிக்கலாக பேசினா புரிய. விசுவாசம் என்ன கொடுக்கும் தெரியுமா? புது யோசனைகளை உற்பத்தி பண்ணும். எவனுக்குமே தோணும் இருக்காது, உங்களுக்கு தோணும். பார்க்குறீங்க சில பேர், அது எப்படி யாருக்கும் தோணாது, எனக்கு தோணும், நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா, ஃப்ரெண்டு கேட்பான் நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா, நீ பெரு உங்கள் அப்பா கேட்பார் அவ்வளோ பெரிய மேதாவியா நீ, எங்களுக்கெல்லாம் உருவாகாது. அப்படி தான் கேட்டான் யாக்கோபு கூட யோசேப்பை பார்த்து, நானும் உன் தாயும் உன் காலில் கீழ் வந்து விழுவோம் என்று நினைக்கிறாயோ? சொப்பனக்காரனே சொப்பனம் கண்டது யோசேப்பை ஆதரிக்கலை. விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லாமே நம்மோடு கூட ஆதரவாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறதும் தப்பு. நீ வேற மாதிரி யோசிச்சுனா
முதல் அடி குடும்பத்துல தான் விழும், அதை நீ மேற்கொள்ள வேண்டும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உனக்குள் இந்த விசுவாசத்தை நீ வளர்த்தெடுப்பாயானால் புது புது எண்ணங்கள் உருவாகும், புது புது யோசனைகள் உண்டாகும், புது புது கண்டுபிடிப்புகளை நீ உருவாக்கலாம். உசியா ராஜாவின் காலத்துல யந்திரங்களை கண்டுபிடித்தார்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சொல்லிருக்கு. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. பைபிள்ல ஃபர்ஸ்ட் டைம் தி வேர்ட் என்ஜின் இஸ் யூஸ்ட். ஹவ் யூ நோட்டிஸ்ட் டியூரிங் த ரெயின் ஆஃப் கிங் உசியா? தே டிஸ்கவர்ட், தே மேட் என்ஜின்ஸ். எங்கிருந்து வந்துச்சு? விசுவாசம். யோசிக்காதீங்க, நான் வீட்டில் தானே இருக்கிறேன், எனக்கு என்ன யோசனை அப்படி வந்துட போகுது? இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி தானே, நான் ஒரு சாதாரண ஒரு லேமேன் தானே, எனக்கு என்ன வந்துட போகுது? நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டு தானே. அப்படி மொர்தேகா யோசிச்சிருந்தானா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சாதாரண வாட்ச்மேன் தானே, நான் சாதாரண ஒரு பியூன் தானே? இல்லை, உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ வாட்ச்மேன் பியூனு என்ன வேணாலும் இருந்துட்டு போகலாம், ஆனால் உனக்குள் வெளியேறப்பெற்ற விசுவாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பேதுரு சொல்றான், வெளியேறப்பெற்ற விசுவாசமாம், உனக்குள் புது புது எண்ணங்களை உருவாகும். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்க புது புது ஆப் எல்லாம் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சு நம்ம ஊழியத்துக்கு கொடுங்க. புது புது காரியங்களை நீங்க கண்டுபிடிக்க முடியும். சேலஞ்ச் யுவர் செல்ஃப் டு நைட். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக, புது தரிசனத்தை அந்த பெற்றோருக்குள் கொடுத்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது யாத்ராமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் இப்பதான் வாசிக்கவே போறோம் இல்லையா, 3 வசனம் வாசிங்க. யாத்ராம் 2:3, அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். எங்கே வைத்தாலாம்? தெருவில் வைத்தாளா? பக்கத்து வீட்டில் கொண்டு போய் விட்டாளா? எங்கே விட்டாள்? நாணல் இல்லை, நாணல் சரி, ஆனால் எங்கே விட்டாள்? நதியோரமாய் விட்டாள். அப்படின்னா நதினா என்ன? தண்ணீரில். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எத்தனை பேர் கவனிச்சிங்க, இதுக்கு முன்னாடி வாசித்தது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இதே நதியில் என்ன நடந்தது? இதே நதியில மரணம் சம்பவித்ததா சம்பவிக்கலையா? எபிரேய குழந்தைகள் செத்ததா சாகலையா? பதில் சொல்லுங்களேன். எபிரேய குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் எதுல போட்டு சாகடிக்க சொன்னான் பார்வோன்னு? நதியிலே போட்டு கொல்ல சொன்னான். இப்ப அதே நதியிலே பிள்ளையை கொண்டு போய் கொல்லவில்லை, பிள்ளையை கொண்டு போய் ஒரு பெட்டியிலே, நாணற் பெட்டியிலே கொண்டு போய் அதை வைக்கிறாள். விசுவாசம் நமக்குள் இருந்தால் ராஜாவின் கட்டளை அவமாக்குவோம், புதிய யுக்திகளை, புதிய எண்ணங்களை, தரிசனங்களை அது உருவாக்கும். விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது, இப்பதான் கர்த்தர் சொன்ன தலைப்பு, நீ பிறர் அமிழ்ந்து போகும் காரியத்திலே நீ அமிழ்ந்து போவதில்லை. இதுதான் இன்னைக்கு பகல் நேரத்தில் எனக்குள் வந்து கொண்டிருந்த கர்த்தருடைய வார்த்தை, அதை தான் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்றேன். கத்தர் என்னோடு கூட சொல்லி கொண்டிருந்த காரியமாக தான் அதாவது இன்னும் அதை டைல்யூட் பண்ணி சொல்லணும்னா இல்லையா, எப்படி சொல்றதுன்னு தெரில. இல்லை, மற்றவனுக்கு நடக்கிறது உனக்கு நடக்காது. மற்றவன் அத்தனை பேரும் நதியில் செத்தான், ஆனால் ஒரு பிள்ளை மாத்திரம் நதியில் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குது? மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த நதின்னு சொல்லும்போது நீங்கள் மரணத்தை நினைவு கூறணும். ஏன்னா அந்த நதியில் அவ்வளவு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் செத்தது, ஆனால் அந்த நதியின் மேல் இப்பொழுது அந்த பிள்ளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? மிதந்து கொண்டிருக்கிறது. கத்திருந்த மாலையிலே சொல்லுகிறார், எந்த நதி பிறரை அழித்ததோ, எந்த நதி பிறருடைய ஜீவனை வாங்கினதோ, அதே நதியின் மேல் நான் உனக்கு அதிகாரத்தையும் வல்லமையை நான் உனக்கு தருவேன். அது உன் கால்களின் கீழ் ஒப்பு கொடுக்கப்படும். அது பிறரை மாய்த்திருக்கலாம், உன்னை மாய்ப்பதில்லை.
இப்போ நம்முடைய லைஃபுக்கு எடுத்து கொண்டு வருவோம். எந்த வியாதி பிறரை கொன்று போட்டதோ அந்த வியாதி உன்னை கொன்று போட முடியாது. எந்த தரித்திரம் பிறரை விழுங்கி போட்டதோ அந்த தரித்திரம் உன்னை விழுங்கி போட முடியாது. எந்த சத்ரு மற்ற குடும்பங்களை அவன் அழித்தானோ அந்த சத்ரு உன்னை அழிக்க முடியாது, உன்னை தொடவ முடியாது. ஏனென்றால் உனக்குள் இருக்கிற விசுவாசம் பெரியது, உனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராய் இருக்கிறார். மற்றவங்களுக்கு அது மரண நதி, உனக்கோ அந்த நதியிலே ஜீவனை தேவன் காட்டில் இடுகிறார். ஏன்னு சொன்னா அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்மோடு கூட நடந்து வருகிற தேவன். ஏசாய 43:2 வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை நீ கடக்கும் பொழுது அவைகள் மேல் புரளுவதில்லை. அங்கதான் வேதம் சொல்லுகிறது நீ அமிழ்ந்து போவதில்லை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், அப்பா அப்படின்னா மற்றவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது இல்லையா? சி இப்ப பாருங்க, மற்றவங்களுக்கு வர ஜுரம் நமக்கும் வருதா? வருது. வருதா வரலையா? வருது. ஆனால் பல நேரங்களில் வந்தாலும் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு வந்த ஜுரம் வந்து அவங்கள ஏறக்குறைய அழிச்சு போட்டுட்டு போயிருக்கும். ஆனால் உங்களுக்கு அதே ஜுரம் வந்திருக்கும், போயிருக்கும், 2-3 நாளில் குணமாயிருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சும்மா நான் லேமேன் டெஃபினேஷன், நம்முடைய நடைமுறை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆயிருக்குதா ஆயில்லையா? சில பேர் யோசிப்பாங்க இல்லையா. இப்போ எங்கள் வீட்டில் டைஃபாய்டு வந்தது எங்கள் அம்மாவுக்கு போன வருஷத்தினுடைய கடைசியில், அனைவருக்கு தெரியும் இல்லையா, சாட்சியெல்லாம் சொன்னாங்க. கத்த சுகத்தை கொடுத்தாரு. ஃபாலிங் இன் சிக்னஸ் இஸ் நாட் சின், ஜுரத்தில் விழுறதோ வியாதி படுறது பாவம் கிடையாது. ஆனால் வியாதியை நாம் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். வியாதியை நாம் தக்க வச்சுக்கக்கூடாது. வியாதி நமக்கு நண்பன் அல்ல, சிநேகிதன் அல்ல, அது நமக்கு எதிரி. ஸோ முதல்ல அதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் மற்றவர்களுக்கு வருகிற டைஃபாய்டு நம்முடைய வீட்லேயும் வருகிறது. ஆனால் அதனுடைய தாக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அந்த தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போது மற்றவர்களை பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு அது எப்படி சொல்கிறது இல்லையா, பல பல நாட்கள் இருந்து அவர்களை ஏறக்குறைய அவர்களை அலைக்கழித்து விட்டு போகுது. ஆனால் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் அதே டைஃபாய்டுடைய உக்கிரத்தை தேவன் சீக்கிரமாக எடுத்து போட்டு குணத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இப்போ அதற்கு பின் இருக்கிற ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், மருந்தின் மூலமாக, மாத்திரைகள் மூலமாக, ஜுரத்தின் மூலமாக வந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இருக்கிறது இங்கே இல்லை. மற்றவங்க அந்த நதியில் செத்து போனாங்க, நாங்கள் இந்த நதியில் சாகலை. புரியுதுங்களா? மற்றவங்களுக்கு நடந்திருக்கும், மற்றவங்க கேட்குறாங்க எப்படி டைஃபாய்டு வந்தால் இப்படி ஆயிருக்கணுமே, ஆவலியே. அதே தான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப்போ. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளை நான் காண்பிக்கிறேன். சில நேரங்களில் நமக்கு வந்து விடுது இல்லையா, நாம் என்ன விசுவாசத்தில் இருந்தாலும் என்ன ஜபித்தாலும் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. சில நேரங்களில் நம்மை அறிந்தோ அறியாமலோ பிசாசுக்கு என்ன பண்ணுறோம், வாசலை திறந்து கொடுக்குறோம், அதை நிமித்தம் உள்ளே வந்து விடுகிறது. ஆனால் வந்தாலும் அது வெளியே போகும் பொழுது கர்த்தர் எப்படி கொடுக்கிறாருன்னு சொன்னா நமக்கு கிருபையும் பலத்தையும் தேவன் காட்டில் இடுகிறார். மற்றவனுக்கு புயல் வீசுது, அவங்கள தலைகீழாய் புரட்டி போட்டுட்டு போகுது, நமக்கும் அதே புயல் வீசுது. ஆனா நாம் புரட்டப்படுகிறது இல்லை, நம்மை சேதப்படுத்துகிறது இல்லை. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற ஒரு 3 எபிரேய வாலிபர்கள் இருக்கிறார்கள். விசுவாசத்தோடு கர்த்தருக்காக நின்றார்கள். சொன்னாங்க, தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் நீ வைத்த சிலையை வணங்குவதில்லை. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை தப்புவிக்கலனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சேவிக்க மாட்டோம்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் அதிகமானது. சூளை 7 மடங்கு அதிகமாய் சூடேற்றப்பட்டது. அவர்களை கொண்டு போய் போட்டவர்கள் எல்லாம் பொசுங்கி போனார்கள். ஆனால் இவர்கள் 3 பேரும் உள்ளே விழுந்து முதல்ல என்ன ஆயிருக்கணும், மேலே போடும் போதே, ஃபர்னஸ்குள்ள போடும் போதே பொசுங்கி போயிருக்கணும். முதல்ல அதுவே மிரக்கல், உள்ளே விழுந்தார்கள். ஹலோ லூயா. தீக்குள்ள யாராவது விழ 7 மடங்கு அக்கினி சீ தீ சூளைக்குள்ள விழ முடியுமான்னு கேட்டால் விழ முடியாது, பொசுங்கி சாம்பலாய் போக வேண்டும், கீழே விழுந்தார்கள். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் உள்ளே இருந்தார்கள். ஹலோ லூயா.
அடுத்தது நான்காவது ஒரு நபர் தேவ குமாரனின் சாயலுக்கு ஒத்ததாய் அவர்களோடு கூட அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கண்ட ராஜா சொல்லுகிறான், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, உங்கள் தேவனே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணி அவர்களை வெளியே கூப்பிடுகிறான். அவர்கள் வெளியே வரும்பொழுது அவர்கள் மேல் நெருப்பின் வாடையோ புகையின் வாடையோ இல்லாதபடிக்கு அவர்கள் வஸ்திரங்களாகிலும் தலைமயிராகிலும் என்ன செய்யவில்லையாம், பொசுங்கி போகாதபடி கர்த்தர் காத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அதே நெருப்பிலே வேற யாராவது விழுந்தா என்ன ஆயிருக்கும், முதல்ல விழும்போதே பொசுங்கி இருப்பாங்க. ஒருவேளை அப்படி மீறி உள்ள விழுந்திருந்தா என்ன ஆயிருப்பாங்க தெரியலீங்களா? நான் ஒன்று சொல்றேன், போய் வீட்டுக்கு மாடியில் ஏதாவது தீயை கொளுத்தி ஒரு ஒரு கட்டையை தூக்கி உள்ள போட்டு பாருங்க, ஒரு விறகு கட்டையை தூக்கி உள்ள போட்டு பாருங்க, என்ன ஆகும்? அந்த நெருப்பு அணைஞ்ச பிறகு எடுத்து பாருங்களேன், கறி கட்டை மாதிரி வெளியே வரும். அப்படி இவங்க மூணு பேரை எப்படி வெளில வந்திருக்கணும், அழகான எபிரேய வாலிபர்கள் கறி கட்டை மாதிரி வெளில வந்திருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது உள்ளே போனவர்கள் போன மாதிரியே வெளில வந்தாங்க. அவங்க மேல தீ வாடை இல்லை, புகை வாடை இல்லை. அப்படியானால் மற்றவர்களுக்கு எது மோசமான விளைவுகளை பிறப்பிக்கிறதோ, மரணத்தை பிறப்பித்த நதி மோசேக்கு மரணத்தை பிறப்பிக்க முடியவில்லை. மரணத்தை பிறப்பித்த அக்கினி சூளை மோசேக்கு என்ன பண்ண முடியல, ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு என்ன பண்ண முடியல, வாடையை கூட அவங்களை தொடக்கூட முடியல. ராஜா ஆச்சரியப்பட்ட அந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உன்னையும் பார்த்ததான் சொல்றாரு, அது தீயானாலும் அக்கினி ஆனாலும் சரி, மற்றவர்களுக்கு அது வேறு விதமான விளைவுகளை உண்டாக்கலாம், ஆனால் உனக்கு அடுத்த விஷயம் என்று வரும் பொழுது அதுல விளைவுகள் மாற்றங்களாய் தான் இருக்கும், வேற மாதிரி தான் கர்த்தர் முடிய பண்ணுவாரு. தீ வாட கூட இருக்காது. எனக்கு பிடிச்ச இன்னொரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, பவுலடிகளுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலர் 28 வேதம் சொல்லுகிறது, குளிருக்காய் அவன் என்ன பண்ணுகிறான், விறகு கட்டைகளை அள்ளி போடுகிறான். அதிலிருந்து ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து அவன் கையை கவி கொள்ளுகிறது. அங்கிருந்த பார்த்தவங்க எல்லாரும் சொல்றாங்க, கொலை பாதகன், கடலுக்கு தப்பினாலும் பழி இவனை தப்ப விடவில்லை. பவுலோ கொஞ்சமும் he was unperturbed. He just shook his hand and the beast fell into the fire and he was harmless. விஷப்பூச்சியை உதறி போட்டு ஒரு சேதமும் அடையாமல் இருக்கிறார். அந்த தீவார் கொஞ்ச நேரத்துக்கு போது கொலை பாதகன்னு சொன்னவங்க அத்தனை பேர் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க என்னத்துக்கு உற்று பார்த்து கொண்டிருந்தாங்களாம், எப்பொழுது சாவான், அது எப்படி சாவானா, நுரை வீக்கம் கண்டு நுரை தள்ளி சாவான் என்று நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் அவனுக்கு ஒரு சேதமும் உண்டாகாதை கண்டு தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு இப்ப என்ன சொன்னாங்க, இவர்கள் இவன் தேவன் என்று சொன்னார்கள். இவ்வளவு நேரம் என்னத்துக்கு பார்த்துட்டு இருந்தாங்க, ஒருத்தனும் முதல் உதவி செய்ய வரல, நுரை தள்ளுதா வாயில நுரை வருதா பாருங்க, வீக்கங்கானதா பாருதான் உலகம். ஆனால் பவுலை அந்த தீவுக்கு நடத்தி கொண்டு போன தேவனாகிய கர்த்தர், பவுலுக்குள் இருந்த விசுவாசம், அப்போஸ்தலர் 19 வேதம் சொல்லு, பவுலின் கைகளை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்த தேவன் அந்த கையை பிசாசு கவி கொண்ட போது அந்த தேவன் அந்த சர்பத்தின் கைக்கு அவனை விடுவிக்க தேவன் வல்லவராயிருந்தார். நான் இன்றைக்கு உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு புதிய காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், எதை கொண்டு தேவன் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அதற்கு எதிராக தான் பிசாசு வருவான். அப்போஸ்தலர் 19 அவன் கைகளை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த பாம்பு எதை கவ்விச்சு, இந்த சர்பம் எதை கவ்வினது, கைகளை கவினது. ஆனால் மேற்கொள்ள முடிஞ்சதா, மேற்கொள்ள. அப்போ வேற யாருக்காவது அப்படி கவ்விருந்தா என்ன ஆயிருக்கணும், வீக்கம் கண்டு நுரை தள்ளி செத்து விழுந்திருக்கணும். மூன்று விதமான உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதே நதி எபிரேய குழந்தைகளை கொன்றதானால் இவனை தப்புவி, இவனோ அதிலே சாகவில்லை. மோசே 7 அக்கினி சூளை வேற யாரும் உள்ள விழுந்திருந்தா பொசுங்கி போயிருப்பார்கள். ஆனால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ஒரு சேதமும் அடையாமல் வெளியே வந்தார்கள் விசுவாசத்தினாலே. பவுலடிகளுடைய கைகளை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்தார் கர்த்தர். அந்த நிமித்தமாய் சத்ருவ அனலுரைத்து எழும்பினான்.
ஆனால் பவுல் அடிகள் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. வேற யாராவது இருந்திருந்தா அவங்க செத்து விழுந்திருக்கணும். இந்த மாலையிலே உன்னை கூட அனல் உரைத்து சில விஷயங்கள் திடீர்னு உங்களை பற்றிக்கணும். அனல் உரைத்துனா என்ன, அப்படியே ஆவேசமா வந்து உங்களை பிடிச்சிக்கலாம் இல்லையா. திடீர்னு பிரதர் நான் ஒண்ணுமே பண்ணல, சாதாரணமா வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு வந்துச்சு. வருதா பவுலுக்கு வந்தது? நமக்கும் திடீர்னு வரல, ஆனா ஒரு சேதமும் நீ அடைவதில்லை. அது நிமித்தமாக தேவன் உனக்கு ஒரு பலத்த சாட்சியாய் தேவன் உன்னை நிறுத்துவார். கொலையாளி என்று தவறாய் பட்டம் சூட்டின அதே நாவுகள் அவனை தேவன் என்று மெச்சிக்கொண்டது. நீ இகழ்ச்சியையும் அவமானத்தையும் நிந்தையும் கண்ட அதே இடத்திலே தேவன் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உன் வெட்கத்திற்கு பதிலாக அதே இடத்துல தேவன் ரெண்டத்தனையான மகிமையை தேவன் தருவார். யோசிச்சு பாருங்க, வாட் அ மைட்டி டெஸ்டிமனி. த சேம் பீப்புள் ஹூ செட் ஹீஸ் அ மர்டரர் நவ் செட்ஸ் நவ் தே சே ஹீஸ் காட். He is God, He is divine. அற்பின்பு அதே கைகளை கொண்டு தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தார். அதனால தான் கர்த்தர் இந்த மாலையிலே சொல்ற, நீ அமிழ்ந்து போவதில்லை, சத்ருவனை மேற்கொள்வதில்லை. இவனுக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை செஞ்சாங்க பாருங்க. ஒரு ஆர்க், ஒரு சின்ன பெட்டி, ஒரு நாணல் பெட்டியை உருவாக்கினார்கள். இந்த மாலை நேரத்தில் நம்மையும் கூட கர்த்தர் பார்த்து இவ்வளவு நேரம் விசுவாசம் விசுவாசம்னு கர்த்தர் பேசினார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, நாமும் ஒரு நாணல் பெட்டியை உருவாக்கி அதை கீழும் பிசினும் கொண்டு அதை பூசி அதை என்ன பண்ணணுமோ அதுக்குள்ள அந்த பிள்ளையை வைக்கணும். அப்படின்னா இது என்னத்தை காண்பிக்கு? பிள்ளை என்பது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தங்கள், தரிசனங்கள், அருமையும் விளையற பெற்றமாய் நீங்க என்னத்தெல்லாம் மதிக்கிறீங்களோ அதெல்லாம் பிள்ளையை போல அந்த பிள்ளையை நீங்க தான் என்ன பண்ணும், பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேஃப் கார்டு யுவர் விஷன், யுவர் ட்ரீம்ஸ், காட் கிவன் ப்ராமிசஸ், காட் கிவன் டெஸ்டினி. யூ ஹாவ் டு கீப் இட் ப்ரொடெக்டட், சேஃப் கார்டு ஆஸ் அ லிட்டில் சைல்ட். யூ ஹாவ் டு மேக் அன் ஆர்க், டாப் இட் வித் ஸ்லைம் அண்ட் பிச் அண்ட் புட் த சைல்ட் இன் டு இட் அண்ட் கீப் இட் சேஃப். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்வதில்லை. இதை நம்ம ஏற்கனவே முதலே பார்த்துட்டோம் இல்லையா. அதனால இதுக்குள்ள நம்ம போக போறது இல்லை. இன்னைக்கு ஆனால் நாம் என்ன பண்றோம், நிறைய பேர் தண்ணி உள்ள பூந்துருது, அதனால தான் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுது வாழ்க்கை. நல்லா தான் பிரதர் போயிட்டே இருந்துச்சு, திடீர்னு ஏன்னு சொன்னால் நதியில் இருக்கிற தண்ணி உள்ளே சீப் ஆகுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இடம் கொடுக்குறீங்க. இன்றைக்கு இந்த சொசைட்டியில், இந்த சமுதாயத்தில் இருக்கிற அழிவுகள், கழிவுகள் எல்லாம் நமக்குள் உட்பிரவேசிக்குமே ஆனால். அதனால நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் அதை பார்க்கலாமா, அதை பார்க்கக்கூடாதா, அதை பார்க்க அங்கே போகலாமா, அதை போகக்கூடாதா. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இதை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதான்னு சொல்கிறதுக்கு நான் எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் பவுல் ஒன்று சொல்கிற ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், எல்லாம் எனக்கு செய்ய அதிகாரம் உண்டு. தமிழில் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில இல்லையா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அனுமதி அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்குவதில்லை. இங்கிலீஷில் பியூட்டிஃபுல்லாக சொல்லப்படும், ஆல் திங்ஸ் ஆர் லாஃபுல் அண்ட் ஃபார் மீ, However, all things edifies not. So, நீ பார்க்குற விஷயம் உன்னை பக்தி விருத்திக்குள்ள ஆக்குகிறதா? இப்படி கேட்டாலுமே ஆமாம், நீங்கள் இதுக்கு பார்க்காதனே சொல்லிடலாமே, இதுக்கு நீங்கள் போகாதனே சொல்லிடலாமே. அதை நான் சொல்ல முடியாது, மற்றவங்க மற்ற ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நான் அதுக்குள்ளே சொல்ல முடியாது. ஏன்னா when the Bible is silent about certain things, I cannot take liberty on such issues. Certain things are silent, which means it is left up to your discretion. நீ புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். பக்தி விருத்தி உண்டாக்கும் விஷயமா, அந்த ஆர்க்குள்ள அந்த தரிசனத்தை வந்து கெடுக்கும் விஷயமா, தேவன் உனக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தை பாதிக்குமா, உன் விசுவாசத்தை பாதிக்குமா, உனக்கு கொடுத்திருக்கிற கிறிஸ்டியன் வேல்யூஸ்க்கு எதிரானதா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீ ப்ரொஃபஸ் பண்ணுற, நீ அறிக்கை பண்ணுகிற அந்த நாமத்துக்கு எதிரானதா, இதையெல்லாம் நீ தான் பார்க்கணும். இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய பேழையை நீ தான் காத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிசினும் கீழும் தடவி நீ தான் என்ன பண்ணும், பத்திரமாய் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நீ தான் பாதுகாத்து கொள்ளணும். உன்னுடைய சந்தோஷத்தை நீ தான் பாதுகாத்து கொள்ளணும். உன்னுடைய சமாதானத்தை நீ தான் பாதுகாத்து கொள்ளும். நிறைய பேர் சொல்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவனால என் சமாதானமே போது பிரதர், அது எப்படி அவனால உன் சமாதானம், வழக்க சொல் இல்லையா, நாம சொல்றோம் உங்களால சமாதானமே போது. இயேசு என்ன சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாகவும் எடுக்கிற பிரகாரமாகவும் அல்ல. ஆண்டவர் கொடுத்தது கொடுத்தது தான்.
நிறைய பேர் கேட்பாங்க தனியா வந்து, பிரதர் நீங்க சொல்றீங்க யோபு சொன்னான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நம்ம சொன்னான், நாங்க அதை தான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே இருந்தோம், அப்புறம் உங்க பிரசங்கம் கேட்டோம், கத்தர் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எடுக்க மாட்டாருன்னு சொன்னீங்க, நம்புறோம், ஆனா அதுக்கு ஒரு வசனம் கொடுங்க. யோபு சொன்னது வசனத்துல தானே இருக்குது, பைபிள்ல தானே பிரதர் இருக்குது, நீங்க எப்படி அதுக்கு எதிராக பிரசங்கம் பண்ண முடியும்? யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் கூட பைபிள்ல இருக்குது. எப்படி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அதுக்கு நான் அதை எடுத்துக்க முடியுமா? அப்போ இதுக்கு ஒரு வசனம் தரணும்னா என்ன வசனம்? அதுதான் இயேசு சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு தருகிறது இல்லை, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், அதை ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்வதும் இல்லை. அப்பனா அது போதாதா? கத்த கொடுத்துட்டு என்ன பண்ண மாட்டாரு? எடுக்க மாட்டாருன்றதுக்கு அங்க ஒரு வசனம் இருக்கு, மை பீஸ் ஐ கிவ் அன் டு யூ, தி பீஸ் விச் தி வேர்ல்ட் கான் கிவ் அண்ட் தி பீஸ் விச் தி வேர்ல்ட் கேனாட் டேக் அவே. But on the other hand, you can give it away. அதை இழந்து விடுவதற்கும் கொடுத்து விடுவதற்கும் நம்மிடத்தில் அதிகாரம் இருக்குது. அதை தான் நம்மிலே அநேகர் செய்கிறோம். எத்தனை பேர் எப்போதுமே சந்தோஷமா இருக்க விரும்புறீங்க? ஐயோ அதுக்கே யோசிக்கிறாங்க, இவர்கிட்ட கையை தூக்கிட்டு அப்புறம் வேற எதுனா ஒன்று சொல்வாரு முதல்ல. உண்மையாக தாங்க கேட்குறேன், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க விரும்புங்க? எப்பவுமே சந்தோஷமா, நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முடியும். எப்படி தெரியுமா? உன் சந்தோஷத்தின் சாவியை யார்ட்டையும் கொடுக்காதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அதுதான் வேதம் போதிக்கிறது. அவங்க என்ன சந்தோஷப்படுத்தல, இவங்க என்ன சந்தோஷமா, என் புருஷன் என்ன சந்தோஷமா வச்சுக்கல, என் பொண்டாட்டி என்ன சந்தோஷமா வச்சுக்கல, பிள்ளைகள் என்ன சந்தோஷமா வச்சுக்கல. வேதம் அப்படி சொல்லலையே. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். பீயிங் ஜாய்ஃபுல் இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட் இஸ் அ டிசிஷன். யூ கேன் டிசைட். டேவிட் சேஸ் திஸ் இஸ் தி டே தட் தி லார்ட் ஹஸ் மேட் அண்ட் ஐ மே ரிஜாய்ஸ். ஐ வில் சீ ஹவ் தி டே ஃபேர்ஸ் அண்ட் தென் ஐ வில் டிசைட். அப்படியா சொன்னா? நாள் இப்போதான் பிறந்திருக்குது, பொழுது விடிஞ்சிருக்குது, இப்போ தான் ஜெபம்லாம் பண்ணியிருக்கிறோம், பார்க்கலாம் வீட்டில் இருக்கிறதுங்க என்னென்ன மூடில் ஏந்திரிக்குதுங்கன்னு பார்க்கலாம், அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணலாம். சில சொல்லுவோம், அதான் பெற்று வச்சிருக்கணுன்னு, அதுங்க படுத்துகிற பாடு, அதுங்க முதல்ல எந்திரிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம் இந்த நாள் சந்தோஷமாக போதா போலியான்னு. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? எது எப்படி எந்த மூடில் எந்திரிச்சாலும் சரி, எந்திரிக்காமல் போனாலும் சரி, இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கின நாள், இதிலே நான் மகிழ்ந்து சந்தோஷமாயிருப்பேன். ஹல்லேலூயா. சந்தோஷம் தினுடைய திறவுகோள் உங்க கையில இருக்குது. யாரும் உங்களுக்கு நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் உங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? சந்தோஷமா இரு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிசினும் வேற என்னது, கீழும் போட்டு அந்த பேழையை பாதுகாத்தார். அந்த மாதிரி உள்ள சமாதானம், சந்தோஷம், முக்கியமான காரியம் எல்லாம் வச்சிங்கன்னா அதை எங்க வைப்பீங்க? லாக்கர்ல வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்களா? வெள்ளி வெள்ளியெல்லாம் இப்போ ஷோகேஸில் வைக்கிறாங்க சில வீட்டில் இல்லையா. நல்ல கோல்டு டைமண்டெல்லாம் வாங்கினீங்கன்னா எங்கே வைப்பீங்க? வாங்க வாங்க எல்லாம் பார்த்துட்டு போங்கன்னு சென்டர் டேபிள் மேலே வைப்பீங்களா? கொண்டு போய் லாக்கரில், இப்போ இல்லை இங்கே பீரோ லாக்கர் கூட இல்லை, பேங்க் லாக்கரில் வச்சிட்டோம். பிரதர் திருடம் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நல்ல பேங்க் லாக்கரில் வச்சிடறோம். ஏன்? அது ப்ரெஷியஸ். ஆல்சோ த ஜாய் விச் தி லார்ட் கிவன், the joy of the Lord, the peace of the Lord, the faith of the Lord, those are all precious things to be kept. அத பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு பிசினும் கீழும் போட்டு அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாய் சகோதரரே, ஒன்றை பார்த்து முடிக்கலாம் இல்லையா? பவுல் கடைசியாய் சகோதரரேன்னா அப்பதான் ஆரம்பிக்க போறாருன்னு அர்த்தம் இல்லையா? பாருங்க. சரி, நான் அப்படி இல்லை, நான் முடிச்சிடுறேன். அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, 6 அதிகாரத்திலிருந்து வாசிக்கணும், 6 வசனத்திலிருந்து வாசிக்கணும். ஆனால் நமக்கு நேரம் இல்லை, நிமித்தம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது அந்த பேழை இப்போ எங்கே வருதுன்னு சொன்னால், அந்த பேழை பார்வோனுடைய குமாரத்தி குளிக்கும் இடத்திற்கு அது வந்து ஒதுங்குகிறது. ஆனால் அதை கண்ட அவள் உடனடியாக அதை இப்போ எடுத்துக்கொண்டு வர சொல்கிறா. அதை எடுத்துக்கொண்டு வந்த உடனே அந்த பேழையை திறந்த உடனே பிள்ளை அழுகிறது.
வேதம் சொல்லுகிறது பார்வோனுடைய குமாரத்தி அதின் மேல் மனதுருகி அந்த பிள்ளையை தன் கைகளிலே எடுத்துக்கொண்டு தன் வளர்ப்பு பிள்ளையாய் அதை தன் வீட்டிலே வைத்து வளர்த்தெடுத்தாள். ஹல்லேலூயா, எவ்வளவு அதிசயமா இருக்கு பாத்தீங்களா. நான் தான் சொல்றேன், இந்த மாலையிலே நீ அமிழ்ந்து போவதில்லைன்னு சொன்ன தேவன் உன்னையும் இதே விதமாய் நீ அதிசயப்பட்டு பூரிக்கும் விதமாய் கத்தருனை வழி நடத்த போறாரு. உன் பேழை சேர வேண்டிய நல்லா குறிச்சு கொள்ளுங்க உங்க மனதுல, உன் பேழை சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேரும். பேழை வச்சிருக்கிறவங்க பேழை போவும், ஓட வச்சிருக்கிறவங்க ஓட போவும், கப்பல் வச்சிருக்கிறவங்க கப்பல் போவும், படகு வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன வச்சிருக்கிறீங்களோ அது அது சேர வேண்டிய இடத்துல கத்தர் கொண்டு போய் சேர்ப்பாரு. பயப்படாதே, கத்த சரியான இடத்திற்கு தேவன் உன்னை வழி நடத்துவார். ஏசு 58 அதிகாரத்தில் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி, அதை பற்றி கொள்ளுங்க. கத்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். The Lord shall guide you continually. உன்னை சரியாய் கொண்டு போய் சேர்ப்பார் அந்த இடத்துல. அதை எடுத்து கொண்டு வரும்படி சொன்னாள், அதன் மேல் மனதுருகினாள். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தை இந்த பாலையில நீ குறித்துக்கொள். ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 60 அதிகாரத்திற்கு நேரா சீக்கிரமா வேத்து திருப்பீங்களா? 60 சொல்லிட்டேனா? 60 இல்ல, 49. ஏசாய 49 23 வசனத்திலிருந்து வாசிங்க ஒருத்தங்க. ஏசாய 49:23 இருந்து, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கை தாதிகளுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இதுதான் மோசேனுடைய வாழ்க்கையில நடந்தது. ராஜா வீட்டு பிள்ளையாய் கர்த்தர் மோசேயை வளர்த்தெடுத்தார். உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சேர்ப்பது மாத்திரமல்ல, நீ சேரும் இடத்தில் இருக்கிற ஜனங்களின் கண்களிலே இரக்கத்தையும் தயவையும் கட்டளையிடுவார். மோசேயை எந்த ராஜா கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தானோ அதே அரசாணை பிறப்பிக்கப்பட்ட அரண்மனையிலேயே கர்த்தர் வைத்து அவனை வளர்த்தெடுத்தார். இட் வாஸ் நத்திங் லெஸ் தென் கிவிங் அ ஸ்லாப் இன் தி ஃபேஸ் ஆஃப் ஃபாரோ அண்ட் சேயிங், லுக் அட் மீ, ஐ எம் காட் ஆல் மைட்டி. இசன்ட் இட்? சம்டைம்ஸ் காட் ஹாஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். தேவன் சில நேரங்களிலே எள்ளி நகைக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நீ இப்படி போடுறியா, மோசையை அழிக்கும்படி ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொள்றியா, நான் என்ன பண்றேன் பாரு. உன் வீட்டிலேயே உன்னை கொன்று சிவந்த சமுத்திரத்துல உனக்கு சமாதி கட்ட போகிற மோசையை உன் வீட்டிலே வச்சு வளர்க்கிறேன்னு கத்த வளர்த்தெடுத்தார். இதை விட ஹியூமரஸா, இதை விட வேற ஒன்றும் செய்யும். இட் வாஸ் ஹியூமரஸ் ஆன் த பார்ட் ஆஃப் காட் அண்ட் காட்ஸ் சில்ட்ரன். இட் வாஸ் ட்ராஜிக் அண்ட் மிசரி ஆன் த பார்ட் ஆஃப் ஃபாரோ. அதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். 2 சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். காட் லாஃப்ஸ் இன் ஹெவன். யாரை பார்த்து நமக்கு விரோதமாக அப்படிலாம் ஆணெல்லாம் போடுறாங்க பாருங்க, அவங்கள பார்த்து தேவன் சிரிப்பார். போடு, உன் வீட்டிலே வச்சு நடத்துகிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எந்த நாட்டிலே எந்த இடத்துல வால்டேர் என்று நினைக்கிறேன், இஃப் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ அம் ராங், போயட் வால்டேர் என்பவன் இஸ் அ ஃப்ரெஞ்ச் போயட் ஐ திங்க் இஃப் ஐ அம் நாட் ராங். ஹி வாஸ் த ஒன் ஹூ செட் ஆல் த பைபிள்ஸ் வில் பி டிஸ்ட்ராய்ட் அண்ட் தே வில் நாட் பி கிறிஸ்டியானிட்டி. யூ நோ வாட் ஹேப்பன்ட்? காட் சாட் டு தட் தட் த பைபிள் வாஸ் பிரிண்டட் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் வால்டேர். நாஸ்திகனா அவன் சொன்னான், கிறிஸ்தவ மதமும் இருக்காது, பைபிளும் இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் அழித்து தீர்த்து கட்டுவேன்னு சொன்னான். சூளுரை தான் அப்படிப்பட்ட ஒரு கவிஞன். அவன் வீட்டிலே வச்சு தேவன் பைபிளை பிரிண்ட் அடிக்க செஞ்சாரு. இதுதான் நம்முடைய தேவன். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, யோசிச்சு கொண்டிருக்கிறாயோ, அதுதான் இந்த வசனம் சொன்னேன், உன்னை வளர்க்கும் தந்தைகளும்
உன்னை வளர்க்கும் தாதிகள் உன்னை யார் வளர்க்க போறாங்க? யாரு சொல்லுங்களேன் பிரதர்? இல்லாதவங்க, நொடிஞ்சு போனவங்க இல்ல, ராஜாக்களும் ராஜா ராஜ நாயகிகளும், கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வில் பி யுவர் ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ். உன்னை வளர்க்கும் தந்தைகளும் தாய்களுமாய் கத்த பெரிய மனுஷர்களை தேவன் கொடுக்க போற. நீங்க வளர்ந்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம், பரவாயில்ல, இன்னும் உங்களை தாளாட்டி சீராட்டி. ஹூ சி, எவ்ரி ஒன் லவ்ஸ் பெட்டிங் அண்ட் பேம்பரிங் இல்லையா? வி ஆல் நீட். அண்ட் காட் சேஸ், ஐ வில் சீ டு தட் ஐ வில் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வில் பேம்பர் யூ, தே வில் டேண்டில் யூ அப்பான் தியர் நீஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உன் காலில் போட்டு உன்னை எப்படி தாளாட்டி இல்லையா, உன்னை தூங்க வச்சு பாலும் தேனும் ஊட்டுவாங்க. என்னுடைய விசுவாசம், எத்தனை பேர் ஐ வாஸ் நாட் பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூனுன்னு சொல்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் சில்வர் ஸ்பூன்லேயே தேவன் ஊட்ட போகிறாரு, நெய்யும் பாலுமா ஊட்ட போறாரு. ஏன்னா உங்களுக்கு ஊட்டம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, அதே எந்த ஆணையை பிறப்பித்தான் அந்த ராஜாவினுடைய பொக்கிஷ சாலையிலிருந்து கர்த்தர் எடுத்து உன் தேவைகளை சந்திப்பார், உனக்கு ஆக வேண்டிய காரியங்களை கர்த்தர் பார்ப்பார், உன் ஊழியத்தை வளர்த்தெடுக்கும்படி அந்த பெட்டகத்திலிருந்து தேவன் எடுத்து கொடுப்பார், உன் குடும்பத்தை நடத்தும்படி தேவன் அந்த பெட்டகத்திலிருந்து எடுத்து தருவார். பாவிகளின் ஆஸ்திகளை தேவன் நீதிமானுக்காய் சேர்த்து வைத்திருக்கிறவர் அல்லவா? மோசேனுடைய வாழ்க்கையிலே செய்தது போல நமக்கும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. They who wait for me and who wait in anticipation for me will never be disappointed. தேவன் நம்மை ஏமாற்ற மாட்டார். அவன் வளர்த்தெடுக்கப்பட்டான், பின்பு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஹிஸ்டரி இல்லையா? இந்த தேவன் நம்முடைய தேவன். இந்த வார்த்தைகளை பற்றிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு போங்க. நீங்க என்ன எப்படி போனன்னு தெரியுமா? ஓ தேவன், ஓ என் விசுவாசத்தை கண்டிருக்கிறார், எனக்காய் தேவன் இந்த சொன்ன காரியங்கள் எல்லாம் செய்ய போறாருன்னு இன்னைக்கு என் கர்ப்பத்துல இந்த விதைகளை நான் எடுத்து கொண்டு போகிறேன். கர்ப்பம் தரிச்சிருக்கிறீங்களா? அந்த மாலையில எழுமி நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ், வி வாண்ட் டு பிரைஸ் யூ லார்ட். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி செலுத்துவோம். Thank you, Lord. Hallelujah. நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் அதிசயமானவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பன். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ அமிழ்ந்து போவதில்லை என்று சொன்னீர். உன்னுடைய படகு, உன்னுடைய கப்பல், உன்னுடைய ஆர்க், உன்னுடைய பேழை கரை சேரும் என்று இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். சேர்க்க வேண்டிய இடத்திலே கொண்டு போய் எங்களை சேர்த்து அந்த இடத்துல உள்ள ஜனங்கள் கண்களிலே, ராஜாக்கள் ராஜகுமாரத்திகள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி, அவர்கள் பொக்கிஷசாலையிலிருந்து எடுத்து எங்கள் தேவைகளை சந்திக்க போகிற தயவுக்காய் நன்றி. எங்கள் குறைவுகளை நிறைவாக்க போகிறபடியினால் நன்றி. பாவிகளின் ஆஸ்தியை எங்களுக்காய் நீ எடுத்து வைத்திருக்கிறேன், சேர்த்து வைத்திருக்கிறேன். அதை ஒவ்வொருவரும் இங்கே விசுவாசிக்கிற, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பண்ணுவீராக. உம்மிடத்திலே பட்சபாதம் இல்லை, உம்மிடத்திலே வேற்றுமை நிழல் இல்லை. நீர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறீர். விசுவாசம் இருந்தால் எவரையும் மேன்மைப்படுத்துவீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை வந்து கேட்ட ஒவ்வொருவரும் இந்த பலனை பெற்றுக்கொண்டு போக உதவி செய்கிறார். இங்கிருந்து நான் வெறுமையாய் போகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோட போகக்கூடாது. நான் கர்ப்பம் தரிக்கப்பட்டவனாய் இந்த இடத்தை விட்டு போகிறேன்.
என் கர்ப்பத்திலே நான் ஒரு அழிவில்லாத வித்தை கர்த்தர் இன்றைக்கு விதைத்திருக்கிறார். இதுவரைக்கும் தரிசனம் இல்லாமல் இருந்தேன், இதுவரைக்கும் எந்த வாழ்க்கையை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை, எனக்கு தேவன் என் கர்ப்பத்திலே தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார், அதை நான் வளர்த்தெடுப்பேன். கர்த்தர் என்னை பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்வார். மோசேயை போல நான் கர்த்தருக்காய் எழும்பி நான் பிரகாசிப்பேன் என்று ஆண்டவர் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஒரு உதவி செய்யும். இன்றைக்கும் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை சரீரத்திலே வியாதிகள் நோய்கள் இருக்குமேயானால் அவற்றை நான் இயேசுவ நாமத்திலே சபிக்கிறேன், அவைகள் சுகம் அடைவதாக என்று கட்டளையிடுகிறேன். சரீரத்தை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன், சரீரத்தை விட்டு வெளியே வா என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். மறைந்திருக்க உனக்கு அதிகாரம் இல்லை, செல்களிலே மறைந்திருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, இரத்த ஓட்டத்திலே மறைந்திருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. சரீரத்தினுடைய அவயவங்களிலே ஒதுங்கி இருக்கிற வழிகள் ஆண்டவரே ஜெபிக்கும் போது நல்லாவது வீட்டுக்கு போனோம் மறுபடியும் வந்துருதுன்னு அப்படி மது ஆண்டவரே பதுங்கி இருந்து அடிக்கடி ஜனங்களை வேதனைப்படுத்துகிற அப்படிப்பட்ட அந்த ஆவிகளை இயேசு நாமத்திலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். அந்த வாதங்கள் இந்த வழிகள் சரீரத்தை விட்டு நீங்குவதாக. அது மூட்டுகள்ல இருக்கலாம், இருதயத்துல இருக்கலாம், எங்க வேண்டுமானாலும் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உனக்கு பரிபூர்ண விடுதலையை தேவன் தருகிறார். Receive the healing in Jesus' name. Be healed in Jesus' name. Thank you, Lord. நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற யாரோ ஒரு நபருக்கு சொப்பனத்தினால அடிக்கடி நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இரவு நேரத்துல வருகிற கெட்ட சொப்பனங்கள் உங்கள் நித்திரையை கலைக்கிறது, கொஞ்சம் பயப்படுறீங்க. சிலர் மிருகங்கள் துரத்துவது போல சொப்பனங்கள் காண்கிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த மாலையிலே கர்த்தர் உனக்கு விடுதலை தேவன் கட்டளையிடுகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் வார்த்தையை எடுத்து கர்ப்பம் தரி. உன் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடு. இந்த சொப்பனங்கள் ஓய்ந்து போகும். இயேசுவ நாமத்தில் அந்த பொல்லாதவனை கடிந்து கொள்ளுகிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ரெண்டு பேரை கர்த்தர் காண்பிக்கிறார். சிலருக்கு உட்கார்ந்துட்டு எழுமினா தலை சுற்றல் வருகிறது, சிலருக்கு கை கால்கள் மறுத்து போகிறது. ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கிற ரெண்டு நபரை பார்க்கிறேன். கர்த்தர் உன்னை தொடுகிறார். திடீர்னு உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு அப்படியே தலை சுற்றுகிறது போல ஒரு கிடினஸ் கேர்னஸ் வருதுன்னு சொல்றீங்க, கேர் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. நீ யாரா இருந்தாலும் சுகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள் என்று இயேசுவின் நாமத்திலே உனக்கு சொல்லுகிறேன். அதே மாதிரி உட்கார்ந்து விட்டு பின்பு எழும்ப முயற்சிக்கும் போது கால் மறுத்து போகிறது, இந்த மாலையிலே கர்த்தர் உனக்கு சுகத்தை தேவன் தருகிறார். ரிசீவ் தி ஹீலிங் இன் ஜீசஸ் நேம். பி ஹீல்டு. தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துகிறபடி நாள் நன்றி. தேவைகளை சந்தியும், பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.